இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இவ்வாண்டு இறுதிக்குள் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கோடி காட்டியிருக்கிறார். டாக்டர் எப்போது அமைச்சரவை மாற்றம், அக்மால் எப்போது, 2024 முன்பு அல்லது பின்பா என அவர் முன்பு கேள்வி பதில் வழங்கியுள்ளார். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார். புத்திரஜெயாவில் உள்ள புத்ரா அல் அமீன் மசூதியில் தொழுகையை மேற்கொண்ட பின்னர் அன்வார் செய்தியாளர்களை சந்தித்தார். டாக்டர் ராமசாமி 1.52 மில்லியன் ரிங்கிட்டை ஜாகிர் நாயக்கிற்கு வழங்கினார். பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் வி ராமசாமி சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கிற்கு அவதூறு ஏற்படுத்திய குற்றத்திற்காக 1.52 மில்லியன் ரிங்கிட் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்புக்கு ஏற்ப அந்த தொகையை நேற்று அவரிடம் வழங்கினார். இதனை ஜாகிர் நாயக்கின் வழக்கறிஞர் டாக்டர் அக்பர்தீன் அப்துல் காதர் உறுதிப்படுத்தியதோடு நவம்பர் 2 உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து நவம்பர் 17 அந்த தொகை வழக்குரிஞரை கணக்கில் மாற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நவம்பர் 2 உயர்நீதிமன்ற நீதிபதி ஹயத்துல் அக்மல் அப்துல் அசீஸ் வழங்கிய தீர்ப்பில் டாக்டர் ஜாகிர் நாயக்கை அவதூறாக பேசியதற்காக ராமசாமிக்கு 1.52 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு மேலும் அவர் தாக்கல் செய்த 2 வழக்குகளை அனுமதித்த பின்னர் அவரிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் உத்தரவிட்டார். இதனிடையே வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒருவித சமரசத்திற்கு வந்துள்ளனர். நாங்கள் மன்னிப்பில் கேட்பதை நிறுத்தி வைக்க செய்த விண்ணப்பத்தை செலவுகள் எதுவும் உட்படாத வகையில் திரும்ப பெற விரும்புகிறோம் என டாக்டர் ராமசாமியின் வழக்கறிஞர் ரஸ்தான் ஹட்ரி சுல்கிஃப்லி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சிறையில் பிஹெச்டி கல்வியை நஜீப் தொடர்கிறார். முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் சிறையில் பிஹெச்டி கல்வியை தொடர்வதாக அவரது வழக்கறிஞர் தான்சி முகமது ஷாபி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நஜீப்பின் படிப்பு மற்றும் அவரது ஆய்வுக்கான கட்டுரைகள் மற்றும் நூல்களை அவரது உதவியாளர் சிறைச்சாலைக்கு கொண்டு வருவார். எனினும் சிறை அதிகாரிகளின் கடுமையான பரிசோதனைக்கு பின்னரே அந்த புத்தகங்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகள் அவருக்கு வழங்கப்படுவதாக முகமது ஷாபி அப்துல்லா தெரிவித்தார். சிறையில் பயன் தரக்கூடிய ஒரு பணியில் அவர் ஈடுபட்டு வருவது குறித்து தாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக முகமது ஷாபி தெரிவித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீனும் அம்னோவின் முன்னாள் தகவல் பிரிவு தலைவர் ஷஹரில் ஷம்ரானும் நடத்தி வரும் பாட்காஸ்ட் கெலூர் செகே சாப் வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது முகமது ஷாபி இத்தகவலை வெளியிட்டார். கெமமான் இடைத்தேர்தலில் 1198 போலீசார் பணிக்கு அமர்த்தப்படுவர். இன்று நடைபெறவிருக்கும் கெமமான் இடைத்தேர்தலில் வாக்களிப்பு செயல்முறை சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய 1198 அரசு மலேசிய போலீஸ் படை உறுப்பினர்கள் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் தெலங்கானோ, கெமமான் மற்றும் புக்கிட் அமான் தலைமையக போலீஸ் உறுப்பினர்களும் உள்ளடக்கி இருப்பதாக தெலங்கான் போலீஸ் தலைவர் டத்தோ மஸ்லி மஸ்லான் தெரிவித்தார். எங்களிடம் மொத்தம் 1198 படைகள் உள்ளன. அதில் கெமமான் போலீஸ் தலைமையகம் மற்றும் பிற மாநிலங்களின் மனிதவள உதவியும் உள்ளது. அதோடு தெலங்கானு மாநில IPK மற்றும் புக்கிட் அமானின் உதவியும் உள்ளது என்றார் தெலங்கானு போலீஸ் தலைவர் டத்தோ மஸ்லி மஸ்லான். இதனிடையே இம்முறை இடைத்தேர்தலில் பிரச்சாரங்களில் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பது தமக்கு திருப்தி அளித்துள்ளதாக டாக்டர் மஸ்லி கூறினார். இருப்பினும் பிரச்சாரத்தின் இறுதி காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து விதிகளையும் தொடர்ந்து பின்பற்றுமாறு இரு கட்சிகள் ஆதரவாளர்கள் உட்பட வேட்பாளர்களும் அவர் நினைவூட்டினார். 2024 பேராக் மாநில வரவு செலவு திட்ட தாக்கலில் 135 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. பேராக் மாநில வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான, அதாவது 135 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதிலும் மாநில அரசாங்கத்தில் இந்திய பிரதிநிதிகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதால் கடந்த காலங்களை காட்டிலும் அடுத்த ஆண்டு இந்திய சமுதாயத்திற்கான அனுகூலங்கள் மிகுதியாகவே கிடைக்கப்பெறும் என்று பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் உறுதி தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாக பேராக் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு அம்மாநில அரசாங்கம் தனியொரு மானியம் ஏதும் ஒதுக்கவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
அதேபோன்று இஸ்லாம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களுக்கான ஒதுக்கீடும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சிவநேசன் தெரிவித்தார். விபத்தில் சம்பந்தப்பட்டது யாரோ என நினைத்து பார்த்த தம்பிக்கு அதிர்ச்சி, இறந்தது அண்ணன். சபாவில் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த சமயத்தில் விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதை கண்டு நிலைமையை விசாரிக்க சென்ற இளைஞனுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. காரணம், இறந்திருந்தது அவரது அண்ணனாகும். விபத்தில் சம்பந்தப்பட்டது யாரோ என நினைத்து பார்த்த தம்பிக்கு இறந்தது அண்ணன் என தெரிய வந்ததும் தான் துயரத்தில் உடைந்தே போனதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகாலை 2:12 அளவில் தன் அண்ணனை காண சென்று கொண்டிருந்த லோரன்சோ எனும் அவ்விளைஞன் சாலையில் விபத்தை கண்டதும் இறங்கி சென்று பார்த்தபோதுதான் தனது 23 அண்ணன் இறந்துவிட்டது தெரிய வந்துள்ளது. இதனிடையே முதல்கட்ட விசாரணையில் வளைவு ஒன்றில் சென்றபோது தவறுதலாக மோட்டார் வண்டி எதிர்ப்புற சாலையில் நுழைந்ததை தொடர்ந்து இவ்விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்துள்ளது என கூறியுள்ளார் கோதகினபாலு மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது சைடி அப்துல்லா. எதிர்ப்புற சாலையில் நுழைந்த மோட்டார் வண்டியை ட்ரெய்லர் லாரியில் மோதியதில் அது 50 தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டுள்ளது. நெல் வயல் ஓரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் சிசு மீட்பு, இளம்பெண் கைது. அலோஸ்டாரில் கம்போங் குபாங் பங்சாயில் நெல் வயல் பகுதிக்கு அருகே சாலையில் பெண் சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கோதாஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அகமது சுக்ரி மாட் ஆகிர் தெரிவித்தார். அந்த குழந்தையின் தாயார் என நம்பப்படும் 15 இளம்பெண் மாலையில் குபாங் ரோதான் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் அந்த பெண் சிகிச்சை பெற வேண்டி இருப்பதால் போலீஸ் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். அந்த இளம் பெண் பள்ளி செல்லவில்லை என்பதோடு குழந்தை கைவிடப்பட்ட குற்றவியல் சட்டத்தின் 317 விதியின் கீழ் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அகமது சுக்ரி கூறினார். கடினமாக உழைத்தால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறலாம். உலகில் 16 தரவரிசையை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக உழைத்தால் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகும் வாய்ப்பு உள்ளதாக நாட்டின் ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து விளையாட்டாளர் எங் சி யாங் தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு மீதமுள்ள போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வழங்க தாம் எண்ணம் கொண்டிருப்பதாக அவர் கூறுகிறார். என்னுடைய தரவரிசையை நான் பார்க்கிறேன். இப்போது இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. காரணம், இன்னும் 13 இருக்கிறது. எனவே அதை நான் நிலைநிறுத்த வேண்டும். பயிற்சி மேற்கொள்ள எனக்கு 1 உள்ளது. நான் சிறந்த பயிற்சி மேற்கொண்டு எனது அடுத்த போட்டிக்கு தயாராக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் அவர். நேற்று காலை புகிர் கியாராவில் தேசிய பூப்பந்து விளையாட்டாளர்கள் மேற்கொண்ட பயிற்சிக்கு பின்னர் 23 சி யாங் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே தனது சகவான லீ சி ஜியாவின் அடைவு நிலையும் தற்போது சிறப்பாக உள்ளதாக சி யாங் குறிப்பிட்டார். கடந்த சில போட்டிகளில் லீ சி ஜியாவின் விளையாட்டு தரம் சிறந்த நிலையில் இருப்பதாக சி யாங் கூறினார். எய்ட்ஸ் நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த 10 குறைந்துள்ளது. எய்ட்ஸ் தீவிரமான உயிர்கொல்லி நோய் என்பதோடு அது தொடர்பான விழிப்புணர்வை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டுதோறும் December 1 உலக எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நோய் பரவும் முறை, அதன் பாதுகாப்பு, தடுக்கும் வழிமுறைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்த 1988 தொடங்கி இந்நாள் அனுசரிக்கப்பட்ட வேர்வேளையில் சமூகங்கள் வழிநடத்தப்படும் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாகும். இந்நிலையில் கடந்த 10 உலக அளவில் மட்டுமல்லாது மலேசியாவிலும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மகப்பேறு நிபுணர் டாக்டர் தனுஜா சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். மனிதர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பாதிக்கும் நோய்தான் மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு கிருமி மற்றும் அழைக்கப்படும் HIV. இந்த HIV காலப்போக்கில் எய்ட்ஸ் ஆக மாறும் நிலையில் மலேசியாவில் 2000 2009 வரையில் HIV தொற்று விகிதம் 50 விழுக்காடு குறைந்துள்ளது.